ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 10 தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலை நான் சொல்லி பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெச்சே வீட்டில் வந்து எல்லாருமே இங்கே அபியோட வீட்டுக்கு வர்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கமலா மட்டும் வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதில் சித்ரா வர எனக்கு போகவே மனசு இல்லாத உங்களுக்கு உங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனெல்லாம் போட்டு எல்லாருமா கிளம்பி இங்கே போகிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சூர்யா வந்து சங்கரநாராயணன் கிட்டே வந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு. அவனே ஒரு ரவுடிப்பையன், அவனை எதுக்கு நம்ம வீட்டில் போய் கூப்பிடுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா, திருவிழாவுக்கு போன இடத்துல இப்படியா பண்ணுவீங்க, ஏற்கனவே உங்களை நல்ல ஹோட்டலில் கூட தங்க வைக்காமல் பாத்ரூமில் கூட உங்களை வந்து ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துட்டாலாம் அப்படின்னோடனே சங்கரநாராயணன் என்ன சொல்கிற நினைக்கிறாருன்னா, என் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் எனக்காக தாண்டா இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சூர்யா ரொம்ப ஓவராக திட்டிகிட்டே இருந்தோடனே இப்போ இதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா பண்ணிகிட்ருக்கேன், இந்த வீட்டில் இளையவர் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே, அவரே போய் கூப்பிட்டுட்டான்னா அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, அவர் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு நினைக்கிறாரு, விடு, இதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு பத்மாக்கே உரிமை கிடையாது, நீ எப்படி பேசுவ அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டோன்னே என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போயிடுறாரு. இங்கே ஒரு இடத்துல வந்து பரமு நின்றுட்டு இருக்கிறாரு. ராதா அதை வழியாக ஆட்டோவில் வராங்க. நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. இல்லை, ஆட்டோ எதுனாச்சும் வருதான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னொடனே அங்கே ராதா வந்து ஏற்கனவே சவாரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, என் ஆட்டோவில் வர இடம் இல்லையா, சரிவா முன்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னோடனே நானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன, முன்னாடி வந்து ஆட்டோவில் உட்காந்து போனதை பார்த்தது இல்லையா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா அவங்க ஒரு இடத்துல இறங்கினோடனே பரமு பின்னாடி உட்கார சொல்கிறாங்க. உடனே சாரி மேடம், நான் தெரியாமல் இங்கேயே உட்காரலாம்னு நினச்சிட்டு பின்னாடியே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பரமும் பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அவங்க இறங்குற இடம் வந்தோடனே காசு கொடுக்குறாரு. எனக்கெல்லாம் காசு வேணாப்பா, தெரிஞ்சவங்கிட்டாலும் நான் வாங்குறதே இல்லை அப்படின்னோடனே சரி அப்படியே உனக்கு தரணுன்னா வா, நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பரமை கூட்டிகிட்டு ராதா போகிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபியோட வீட்டில் எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே ஆரத்திலாம் எடுத்தோடனே எப்போ மாதிரி வச்சுக்கிட்ட வந்து தட்டில் காசு போட சொல்லி நம்ம தீப்தி வந்து எப்போ மாதிரி கேட்குறாங்க. உடனே அவர் வந்து 1000 ரூபா இது பண்ணி விடுறாரு, ஜிபே பண்ணி விடுறாரு. இதை பற்றினே சித்ரா வாயே பிளந்துடுறாங்க. அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் எல்லோரும் உட்காந்துருக்கும் போது மலர் போய் சங்கரநாராயணன் கிட்டே போய் கேட்குறான், ஏன் தாத்தா ஏன் வீடு இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீ அபி அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும்ல, அவங்களாம் விளையாடுறதுக்கு இடம் வேண்டும்ல, அதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டோடனே வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அதோடு இன்னையோட எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெச்சிக்கிட்ட சங்கரநாராயணன் வந்து தனியாக பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி என் பொண்ணை தப்பாக நினச்சிட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு அடித்தடியில் இறங்குறவனை போய் கல்யாணம் பண்ணிட்டாளேங்கிறத என்னோடய கவலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே வச்சு இல்லை அவளால் தான் நான் எனக்கு இப்படி மாறி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சங்கரநாராயணன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, என் பொண்ணை என்னை விட பாசமாக யாராலையுமே பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னையே மிஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.